ஹாய் எவ்ரிவான். சாய்ந்தமருதலை மருமகன் மாமனாரை கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. போதைக்கு அடிமையாகிய நிலையிலே 32 வயதுகளையுடைய மருமகன் தனது மாமனாரை கொலை செய்த சம்பவம் பதிவாகியுள்ளது. விவாகரத்து கேட்டு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது. கொலை செய்த பின்னர் குறிப்பிட்ட நபர் தலைமறைவாகியுள்ளார். 32 வயதுகளையுடைய ரிஸ்வி முகமத் அன்சார் என்பவரே இந்த கொலையை செய்துள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். சாய்ந்த மருதில் இன்று அதிகாலை இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது. மருமகன் மாமனாரை கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பிரதேசத்திலே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 32 வயதுகளையுடைய ரிஸ்வி முகமது அன்சார் என்பவராலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவரின் மகளை திருமணம் முடித்தவரே இவ்வாறு இந்த கொலை சம்பவத்தை செய்துள்ளார். விவாகரத்து கேட்டு இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில், மாமாவுக்கும் மருமகனுக்கும் இடையில் தொடர்ச்சியாக முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையிலே இன்று இந்த கொலை சம்பவமும் பதிவாகியுள்ளது. 32 வயதுகளையுடைய குறிப்பிட்ட நபர் போதைக்கும் அடிமையாகியவராகவே காணப்பட்டுள்ளார். அதே போன்று இவருக்கு எதிரான 2 முறைப்பாடுகளும் போலீஸ் நிலையத்திலே காணப்படுகின்றது. இவ்வாறு முறைப்பாடுகள் காணப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக முரண்பாடுகள் காணப்பட்ட நிலையிலுமே இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது. கொலையை செய்துவிட்டு குறிப்பிட்ட நபர் தப்பியோடியுள்ளதாகவும் போலீசாரால் இதுவரை அவரை கைது செய்ய முடியவில்லை எனவும் கூறப்படுகின்றது. தற்பொழுது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகின்றது. என்றாலும் தற்பொழுது இலங்கை பூராகவும் இவ்வாறான கொலை சம்பவங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் கூட சிறிய பிரச்சனைகள் காரணமாகவும் முரண்பாடுகள் காரணமாகவும் இலங்கையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. அதிலும் இந்த வருடத்தில் மாத்திரம் 500க்கும் அதிகமான கொலை முயற்சிகள் இலங்கையில் பதிவாகியுள்ளதாகவும் 240 கொலைகள் இலங்கையில் நடந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு தொடர்ச்சியாக இலங்கையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையே காணப்படுகின்றது. அதிலும் துப்பாக்கி கலாச்சாரமும் கொலை சம்பவங்களும் இலங்கையின் தலைநகரான கொழும்பு பிரதேசங்களிலே அதிகரித்துள்ள நிலையில் கிழக்கிலும் இவ்வாறான கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. அவ்வாறானதொரு சம்பவமே மருமகனை மாமனாரை கொலை செய்த குறிப்பிட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.